வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டியர் பிரபஞ்சா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்னி நட்சத்திரத்தில் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய சூரிய காயத்ரி மந்திரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அக்னி நட்சத்திரத்தின் சக்தியை கொண்டது கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்தின் தேவதை அக்னி தேவன். நெருப்பை தாங்கும் சக்தி படைத்தது கார்த்திகை நட்சத்திரம் என்று வானியல் நூல்கள் கூறுகின்றன. சூரிய காயத்ரி மந்திரம். அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் நம் உடல்நிலை பாதிக்காமல் இருக்க காலை வேளையில் பூஜை அறையில் சூரியனுக்குரிய மாக்கோளத்தை பூஜை பலகையில் போட்டு சூரிய காயத்ரி மந்திரத்தை 21 முறை ஜபிக்கலாம். முதல்ல ஸ்லோகத்தை பார்த்துடலாம். ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் என்று கூறி ஜபித்தால் கண் பிரச்சனைகள், வெப்பத்தின் தாக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் கட்டுப்படும். அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வணங்கி அபிஷேக ஆராதனைகள் முடித்ததும் பானகம் வழங்குவது நல்ல பலனை தருமாம். பரணிக்குரிய துர்க்கையையும் ரோகிணிக்குரிய பிரம்மாவையும் சந்தன அபிஷேகம் செய்து வழிபடலாம். என்ன செய்யக்கூடாது அப்படின்றதை இப்போ பார்க்கலாம். இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் என்ன செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இந்த நாளில் செடி கொடி மரங்களை வெட்டக்கூடாது, நார் உரிக்கக்கூடாது, விதை விதைக்கக்கூடாது, கிணறு குளம் தோட்டங்கள் அமைக்கக்கூடாது, நிலம் மற்றும் வீடுகளில் பராமரிப்புகள் செய்யக்கூடாது, வாகனங்களில் நெடுதூரம் பயணம் செய்யக்கூடாது. என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்றத இப்போ பார்த்தோம். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த நாட்களில் ஆலயங்களுக்கு சென்று இறைவனுக்கும் இறைவிக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்ல பலனை தரும். தான தர்மங்கள் செய்யலாம். தண்ணீர் பந்தல் அமைத்து நீர்மோர் வழங்கலாம். நோயாளிகளுக்கு இளநீர் தரலாம். உடல் ஊனமுற்றவர்களுக்கு காலணி குடைகள் வழங்கலாம். ஏழை எளியவர்களுக்கு தயிர் சாதம் வழங்கலாம். கொரோனா பரவிட்டு வந்துட்டுருக்க இந்த காலகட்டத்தில் கோவிலுக்கு போகிறது, தான தர்மங்கள் செய்கிறது, இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாத விஷயம். அதனால் வீட்டில் இருந்தபடியே சூரிய பகவானுக்குரிய ஸ்லோகத்தை சொல்லி உலக உயிர்கள் அனைத்தும் இன்புற்று இருக்க வேண்டும். மிக விரைவில் இந்த கொரோனா என்கின்ற அரக்கனிடமிருந்து நாம் அனைவரும் விடுபட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் எனது மன நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.